மியூசிஷியன் அண்ட் ஆக்ட்ரஸான ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு காலத்தில் ஃபேவரட்டான ஹீரோயின் அப்படின்னு சொல்லணும். இப்போ தமிழ் சினிமாவில் இவங்க இல்லை அப்படின்னாலும் ஒரு பொலிட்டீஷியனாக ஸ்பாட்டில் போய் இறங்கி மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி வழக்கம் போல் அவங்களோட தொகுதிக்கு போகும்போது மக்களை மகிழ்விக்கணுன்றதுக்காக பர இசை வாசிச்சிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகி வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரோஜா வந்து ஒரு மல்டி டேலண்டட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வயசுலேயும் எவ்வளோ ஃபிட் அண்ட் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு பல வீடியோக்களை சோஷியல் மீடியாக்கள் மூலமாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதை தொடர்ந்து இந்த பறை இசை வாசிக்கிறதுலேயும் நாங்கள் கில்லாடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீடியோ இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் இப்போ அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நகரி பகுதிக்கு அவங்க அப்பப்போ போயும் வருவாங்க, அவங்க தொகுதியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போதுதான் சமீபத்தில் நகரி தொகுதியில் பறை இசை கலைஞர்களுக்காக நலத்திட்ட உதவிகளை வழங்கினாங்க. அப்போதான் அந்த இசை கருவியை கையில் எடுத்து அவங்க வாசிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு அதை நின்று பார்த்து ரசிச்சுட்டு ஆனால் அதுக்கப்புறமா அவங்களே அதை கையில் எடுத்து பறை இசை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ இப்போ நீங்கள் பாருங்கள்.